தேங்காய் ஓட்டோட காஃபி தூளை சேர்த்து பாருங்கள், நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, நம்ம இன்றைக்கி தேங்காய் ஓட்டோட காஃபி தூளை தான் சேர்க்க போகிறோம். அது எதுக்கு எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்யா சோமன் கிச்சன். நீங்கள் எல்லோரும் ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே நலமாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த தேங்காய் ஓட்டோட தான் காஃபி தூளை சேர்க்க போகிறோம். அதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தேங்காய் ஓடு, தேங்காய் சிரட்டை, கொட்டாங்கச்சின்னு இதுக்கு பல பேர் இருக்குது. இதை வந்து நீங்கள் தூக்கி போட வேணாம். தேங்காய்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை தூக்கி போடாமல் இதை சேர்த்து வச்சுக்கோங்க. பல விஷயத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன்லேயும் நம்ம நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. இப்போ இந்த தேங்காய் சிரட்டையெல்லாம் எடுத்து நான் அடுப்பில் வச்சு நல்லா எரிய வைக்க போகிறேன். நல்லா எரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுருவேன். ஏன்னா உள்ளவே எரிய விடக்கூடாதுன்றதுனால அது நல்லா எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கறித்துண்டுகளாக வரும் பாருங்கள், அது வரைக்கும் நல்லா எரிய வச்சிடணும். இப்போ பாருங்கள், நல்லா கறித்துண்டுகளாக ஆகிடுச்சு. ஆனால் அந்த தணல் இன்னுமே போகலை. அந்த தணல்லாம் முழுசாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜார், ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அந்த பவுடரை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நல்லா நைஸாக வேணும் அப்படின்னா நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் வந்து இதை சளிக்கலை, அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சளிச்சு கூட எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதிலிருந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூனோ இல்லை ஒரு டீஸ்பூனோ கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முகம், கை, கால், கழுத்து எல்லாமே நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக எந்த அளவுக்கு நீங்கள் கறித்தூள் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு காஃபி தூளும் எடுத்துக்கோங்க. இப்போ காஃபி தூளும் அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சம் பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதாவது அது கொஞ்சம் பேஸ்ட் பதத்துக்கு வரணும், அந்தளவுக்கு பிழிஞ்சு விட்டால் போதும். உங்களுக்கு லெமன் ஒத்துக்காது, லெமன் ஜூஸ்லாம் உங்கள் ஃபேஸ்க்கு ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பால் கூட சேர்த்துக்கலாம். அது பச்சை பாலாக இருந்தாலும் சரி, இல்லை காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படி ரெண்டுமே பிடிக்காதுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்து கூட பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க. இது கலந்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எடுத்து முகம், கை, கால், கழுத்து இதெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி கூட நம்மளுக்கு பயன்படும். நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டால் கூட பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். நம்ம முகத்தில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்பொழுது. அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ்காக கூட போட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக கடலை மாவை சேர்த்துட்டு அப்படியே ஃபேஸ் மாஸ்காக போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்படியே விட்டுட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸ்க்ரப் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ நான் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி காட்டுறேன். ஸ்க்ரப் பண்ணும் போது இதில் சுகர் சேர்த்துருக்குறோம், அதனால் வந்து ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா எரியும். அதனால் லைட்டாக அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. நல்லா வந்து தொட்டாலே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கலருமே வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அந்த டேன் வந்து போயிடுது. நம்ம வெயில்னால் போயிட்டு வர அந்த கருமை வந்து மறையும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மறையும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.